ஹாய் கைஸ் அண்ட் வெல்கம் ஆல். கொலைக்கானதில் ஒரு கொஸ்டின் கேட்க வேண்டியது நீங்கள் எங்கிட்ட, அது என்னென்னா, முந்தா நாளுக்கு முத நாள் வாழ்க்கையிலேயே வசனம் பேசி லைக் சப்ஸ்கிரைப்லாம் வாங்கினியே, நேற்று ஏன்டா வீடியோ போடல? ஒன்றுமில்ல கைஸ், காரணத்தை நான் சொல்லிடுறேன். அதுக்கு முன்னாடி காரை துப்பி கமெண்ட் பாக்ஸ் வந்து நான் அடிச்சிடாதீங்க. ஒன்றுமில்ல, நெட்ஒர்க் ப்ராப்ளம், அவ்வளோதான் கைஸ், சாரி கைஸ். அதனால தான் இன்றைக்கி வந்து நான் ரெண்டு வீடியோ அப்லோட் பண்ணலாங்கிற ஐடியாவில் இருக்கேன். ஆக்சுவலாக எனக்கு இன்றைக்கி என்ன வீடியோ போடலாங்கிற ஐடியாவே இல்லை. என்னடா பண்ணலாம்னு யோசிச்சுட்டுருக்கப்ப எங்கள் ஏரியா பக்கத்தில் இருக்க அண்ணா தவிர்த்து என்னாண்ட வந்து, நல்லா தம்பா வீடியோ பண்ணுறேன், நமக்கு பிடிச்ச டாபிக் ஒன்று பண்ண அப்படின்னாரு. அண்ணா என்னென்னா சொல்கிறீங்க, என்ன யார் பற்றி நான் பேசணும் அப்படின்னு சொல்லி கேட்டதுக்கு, அதான்ப்பா ஏழையாகவே பிறந்து ஏழையாகவே வளர்ந்து ஐரோப்பாவே வளைச்சி போட்டு வாடகை விட்டாரு, அவரை பற்றி தான் அப்படின்னாரு. யார் நான் அவர் பேசுவேன்னா ஈஸியாக இருக்கும் அப்படின்னேன். பேர்லாம் சொல்ல முடியாது, நீ எதுக்கு சேனல் நடத்துகிற, நீயே கண்டுபிடிச்சி போட்டு அப்படின்னாரு. சரி, அதுக்கப்புறம் என்னடா பண்ணலான்னு சொல்லிட்டு நான் வந்து கூகுள்கிட்டையும் விக்கிட்டையும் கேட்டு பார்த்தேன். அதுலேருந்து ஒரு ரிசல்ட் கிடச்சிது. அவரை பற்றி நான் எனக்கு வந்து சொல்ல போகிறேன். அவரை பற்றி ஒரு சின்ன இன்ட்ரோ கொடுத்துட்டு அதுக்கப்புறம் அவரை பற்றி நான் எப்பயும் போல ஒரு அஞ்சு ஃபேக்ட் வந்து அவரை பற்றி சொல்கிறேன். ஓகே கைஸ், வாங்க வீடியோக்குள்ள போகலாம். 1769 வருஷம் ஃப்ரான்ஸில் கோர்சிகா அப்படிங்கிற ஒரு இடத்துல ஒருத்தர் பிறகுறாரு. அவர் வந்து கொஞ்ச நாள் படைத்தளபதி ஆகிறாரு, இன்னும் கொஞ்ச நாள் ட்ரை பண்ணி அரசியல்வாதி ஆகிறாரு, இன்னும் கொஞ்ச நாள் ட்ரை பண்ணி அந்த நாட்டுக்கே அரசனாகிறாரு. 1804 வருஷம் மார்ச் மாதத்தில் 1804 வருஷம் அரசனார் அவர். 1812 வரையும் தன் எதிர்க்க வந்த ஐரோப்பிய நாடுகள் எல்லாத்தையுமே ஹல்க்கு மாதிரி சும்மா லெஃப்டில் ஒரு குத்து ரைட்டில் ஒரு குத்துன்னு அச்சு தூக்கி தம்சம் பண்ணி காலி பண்ணி எல்லாருமே வந்து தன்னோட நாட்டுக்கு கீழே கொண்டு வந்து 1812 வருஷம் வந்து ரொம்பவே சிறப்பாக ஆட்சியாரு. 1812 வருஷம் அவர் என்ன நினைச்சாருன்னு தெரியல, யானைக்கும் அடிச்சிருக்குங்கிற மாதிரி ரஷ்யாட போருக்கு போகிறேன், வாடா பார்த்துக்கலான்னு சொல்லிட்டு தலையில் துண்டை கட்டிட்டு வேகமாக போகிறாரு. ரஷ்யாக்காரர் வந்து 1814 வருஷம் எங்கே நேராக போகிற, இங்கே வாடான்னு சொல்லிட்டு சட்டை பிடிச்சி தூக்கி சப்பு சப்புன்னு அரைஞ்சு எல்பாத்தியில் நாடு கடத்திடுறாங்க. அவர் அங்கே போனதுக்கப்புறம் அவருக்குள்ள தலை ரெண்டுக்கு வந்து கூட்டியிருக்காரு. உடனே ஒரு டைலாக் உழுகுல, உலகமே ஒன்று எதிர்த்தாலும் நெவர் எவர் கிவ் அப் அப்படின்னு அதை மனசுக்குள்ளே வச்சுக்கிட்டே அவர் ஒரு வருஷத்துக்குள்ளே வெளியே வந்துடுறாரு. அந்த இடத்த விட்டு வெளியே வந்துறாரு. வெளியே வந்ததுக்கப்புறம் 1815 வருஷம் மார்ச் மாதம் மறுபடியும் அந்த இடத்த வந்து ஃப்ரான்ஸ் வந்து அவர் கைப்பற்றுறாரு. அவர் ஆட்சி ரொம்ப நாளைக்கு நடக்கல, ஜூன் மாதம் இருந்து ஆட்சி செய்கிறாரு. அதுக்கப்புறம் என்னாதுன்னு பார்த்தீங்கன்னா, அவரை மறுபடியும் சப்பு சப்புன்னு அடித்து இன்னொரு இடத்துல கொண்டு போய் நாடு எடுத்துடுறாங்க. அவர் வேறு வழி இல்லாமல் அங்கேயே 6 வருஷம் செட்டில் ஆகி கடைசியில் 1821 வருஷம் இறந்துடுறாரு. அவர் வேறு யாரும் இல்லை, இந்த ஃபோட்டோவில் இருக்கிறதான், இவர் தான் நெப்போலியன். இவரை பற்றின 5 விஷயத்தை தான் நான் உங்கள்கிட்ட சொல்ல போகிறேன். ஃபஸ்ட் விஷயம் என்னன்னு கேட்டிங்கன்னா, ஆக்சுவலாக பெரிய மனுஷங்க எல்லாமே கொஞ்சம் படிப்பில் மந்த மாதிரி இருப்பாங்களாட்டு இருக்குது. ஏன்னா இவர் கிளாஸில் மொத்தம் 58 பேர், 58 பேரில் இவர் வந்து ரொம்பவே கஷ்டப்பட்டு படித்து போராடி 42 இடத்துக்கு வந்துட்டார், 42 ரேங்க் வாங்கினார். சரி ஓகே, இது வந்து இப்போ மேட்ரு கிடையாது. அப்போ அவர் வந்து ஃப்ரெஞ்சு மிலிட்டரியில் சேர்ந்திருக்காரு. தன்னோட 16வது வயசுலேயே மிலிட்டரியோட பேஸ் எல்லாமே கற்றுக்கிட்டு மிலிட்டரியில் வந்து ஆஃபீஸராக மாறுறாரு. ஸோ இதான் வந்து அவர் பற்றின விஷயமான ஃபஸ்ட் விஷயம். ரெண்டாவது விஷயம் என்ன கேட்டிங்கன்னா, இதை படித்தப்போ எனக்கு மூக்கு மேலே கோவம் வந்துருச்சு யங் சோசியலிஸ்ட்னால. ஏன்னு கேட்டிங்கன்னா, எங்கள் டீச்சர் வந்து எனக்கு சொல்லி சொல்லி படிக்க வச்சாங்க, என்னென்னா தம்பி நல்லா படிச்சுக்க, இது வந்து 1 மார்க்கில் கேட்பாங்க, ஐரோப்பாவே ஆண்ட நெப்போலியன் குட்டையாக இருப்பார் அப்படின்னாங்க. உண்மை என்னென்னா, அவர் வந்து குட்டையாக இருக்க மாட்டார். எப்படி சொல்கிறேன்னா, அவர் வந்து கடைசியாக அவர் வந்து 1800 அப்போ வந்து புதைக்கிறப்ப சவப்பேட்டி பக்கத்தில் ஒருத்தர் வந்து எழுதி வந்து அந்த ஒரு சீட்டு மாதிரி எழுதி போகிறாரு. என்னென்னா, அவர் வந்து உச்சந்தலையிலேருந்து உள்ளங்கால் வரையும் மெஷர் பண்ணி பார்த்ததில் அவரோட ஹைட் வந்து 5 அடி. 5 அடிங்கிறது குட்டை தான் நீங்கள் நினச்சிங்கன்னா அதான் இல்லை, இது வந்து ஃப்ரெஞ்சு மெஷர்மெண்ட்டு. இது வந்து பிரிட்டிஷ் மெஷர்மெண்ட்டில் நீங்கள் டிவைட் அதை கன்வெர்ட் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா 6 அடி. ஸோ 6 அடிங்கிறது ஹைட்டு தான், நம்ம விசால் ஹைட்னு வச்சுக்கோங்களேன் அந்த ஹைட்டு. ஸோ இவரை வந்து குட்டைன்னு சொல்லி எல்லாமே சொல்கிறது வந்து ஃபேக்கு. ஸோ இதான் வந்து இவரை பற்றின ரெண்டாவது இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம். இவரை பற்றின 3வது விஷயம் என்னென்னு கேட்டிங்கன்னா, 3வது விஷயம்னு சொல்கிறதுக்கு முன்னாடி, உங்களில் யாருக்காவது ஒரு காதல் பிரிவு அதாவது சோகமான காதல் கதையை பற்றின ஒரு நாவல் வந்து படிக்க பிடிக்குமா? இதை நான் ஏன் கேட்குறேன்னா, இதான் அந்த 3வது விஷயம். இவர் வந்து ஒரு படைத்தளபதியாகவோ ஒரு அரசியல்வாதியாக ஒரு அரசராக மட்டும் இல்லாமல் ஒரு நாவலிஸ்ட் இருந்திருக்காரு, அதாவது நாவல் எழுதுறவர். எப்படின்னா, இவர் தன்னோட 1795 வருஷம் ஒரு நாவல் வந்து எழுதி வெளியிடுறாரு, வெளியுள்ள ஒரு நாவல் வந்து எழுதுறாரு. அது எதை என்ன எந்த மாதிரின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு காதல் ஜோடி ரொம்ப லவ் பண்ணுற ஒரு காதல் ஜோடி வந்து போர் வந்து அதுக்கப்புறம் அந்த போரில் வந்து ஈடுபட்டு சண்டை போட்டு கடைசியில் வந்து ரெண்டுமே பிரிஞ்சு இறந்துடுறாங்க. இதான் வந்து அந்த காதல் கதை, அவர் எழுதின நாவல். இவர் எழுதிய நாவல் வந்து இவர் இறக்குற வரையும் வெளியில், அதுக்கப்புறம் ஒருபாடு மண்டி போட்டார். அதுக்கப்புறம் என்னாச்சுன்னு பார்த்தீங்கன்னா, இதை இவர் எழுதினதெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து, அதாவது ஒரு பெரிய ஆளுங்க எழுதியிருக்காங்க அப்படின்னா அது வந்து ஃபேமஸான தானே, அதெல்லாம் ஏலத்தில் விட்டுட்டாங்க. ஏலத்தில் விட்டதுக்கப்புறம் அது எல்லாத்தையுமே ஒன்றா தொகுத்து அதை வந்து இங்கிலீஷில் டிரான்ஸ்லேஷன் பண்ணி 2009 ஒரு நாவல் எழுதிருந்துச்சு. இந்த நாவல் பேர் என்னன்னு கேட்டிங்கன்னா, கிளிசன் அண்ட் யூஜினி, இதான் வந்து இந்த நாவலோட பேர். இந்த நாவல் உங்களுக்கு வேணும் படிக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா amazon.com போய் சர்ச் பண்ணி பாருங்கள், உங்களுக்கு வந்து இந்த புக்கு கிடைக்கும். ஸோ ஓகே, இவர் இதான் வந்து இவரை பற்றினா இன்ட்ரெஸ்டிங்கான 3வது விஷயம். இவரை பற்றின இன்ட்ரெஸ்டிங்கான 4வது விஷயம்னு பார்த்தீங்கன்னா, இது கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் தான். ஏன்னா நம்ம ஊர் பெரிய மனுஷங்களுக்குலாம் இருக்க மாதிரி இவருக்கு 2 வைஃப். 1810 வரையும்
ஜோசஃபின் டி பியூஹரேன்னு சொல்லிட்டு ஒருத்தங்களை வந்து கல்யாணம் பண்ணி வாழ்ந்துருக்காரு. அவங்க இறந்துட்டாங்க. அதுக்கப்புறம் அவங்க இறந்ததுக்கப்புறம் மேரி லூயிஸ்ங்கிறன்னு ஒருத்தங்களை வந்து கல்யாணம் பண்ணிக்கிறார். இவருக்கு வந்து ஒரு குழந்தை இருக்கு. குழந்தை இருந்துச்சு. அந்த குழந்தை பேர் வந்து நெப்போலியன் டூ, அதாவது இரண்டாம் நெப்போலியன். ஸோ இதான் வந்து இவரை பற்றி இன்ட்ரெஸ்டிங்கான நாலாவது விஷயம். இவரை பற்றின இன்ட்ரெஸ்டிங்கான அஞ்சாவது விஷயம் என்னன்னு கேட்டிங்கன்னா, இவரோட உயரத்தை பற்றி எப்படி வந்து ஒரு ஃபேக்கான ஒரு விஷயம் இருந்துச்சோ, அதே மாதிரி இவர் மரணத்தை பற்றி ஒரு ஃபேக்கான விஷயம் இருந்துச்சு. என்னன்னா, ரஷ்யக்காரர் வந்து இவர் வந்து அரெஸ்ட் பண்ணி போயிட்டாங்க, பிடிச்சி போயிட்டாங்க. அப்படிங்கிறதுக்கப்புறம் அவங்க தான் வந்து இவருக்கு ஆர்சனிக் வாயு, அதாவது ஆர்சனிக் வசனத்தை வந்து கொடுத்து இவர் வந்து கொண்டுட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு எல்லாமே சொல்லிட்டுருந்தாங்க. ஆனால் உண்மை அது கிடையாது. ரொம்ப ஆராய்ச்சி பண்ணி கஷ்டப்பட்டு கண்டுபிடிச்சிருக்காங்க. என்ன விஷயம்னா, இவருக்கு வந்து இறைப்பை புற்றுநோய்ங்கிற ஸ்டொமக் கேன்சர் இருந்திருக்கு. அதனால தான் வந்து, அதாவது இவருக்கு மட்டும் கிடையாது, பரம்பரையுமே இவர் பரம்பரையில் எல்லாத்துக்குமே வந்துட்டு இருந்த ஒரு விஷயம். அதனால தான் வந்து இவர் இறந்துருக்காரு. இதுக்கு வந்து ஒரு எக்ஸாம்பிளாக, அதாவது வந்து ஒரு சாட்சி என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இவர் வந்து எந்த ஃபோட்டோவில் பார்த்தாலும், உதாரணம் இந்த ஃபோட்டோ பாருங்கள், எந்த ஃபோட்டோவில் பார்த்தாலும் தன்னோட வலது பாக்கெட்டில் வந்து கை விட்ட மாதிரியே இருப்பார். ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, வயிறு வலி தாங்க முடியாமல் கை வச்சு பிடிச்சிருந்துருப்பார். ஸோ அதான் வந்து காரணம். ஸோ இதான் வந்து இவர் பார்த்தா இன்ட்ரெஸ்டிங்கான அஞ்சாவது விஷயம். இட்ஸ் ஓவர் கைஸ். இன்றைக்கி நான் என்னென்ன சொன்னால் சொல்லிட்டேன், அவர் பற்றி அஞ்சு விஷயம் சொல்லிட்டேன், அவர் பற்றி இன்ட்ரோ கொடுத்துட்டேன். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா அப்படின்னா லைக் பண்ணுங்கள், பிடிக்கல அப்படின்னா கமெண்ட் பண்ணுங்கள், கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்கள், மறந்துடாமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய் கைஸ். ஒரு நிமிஷம், லாஸ்ட் ஒன் பாயிண்ட்டு, வீடியோ விட்டு வெளியே போகிறக்கு முன்னாடி மறக்காமல் பெல் அடிச்சுங்க. ஏன்னா அடிக்கடி என்னை பார்க்கணும்னா உங்களுக்கு அதான் ஒரே வழி. பாய் கைஸ். நாளைக்கு உங்களுக்கு பார்க்குறேன்.